ப்ரைஸ் த லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய வார்த்தை மாறாது. அவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். மத்தேயு சுவிசேஷம் 15:23. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. காஸ்பிள் ஆஃப் மேத்யூ சாப்டர் 15:23. பட் ஈ ஆன்சர் ஹர் நாட் எ வேர்ட். ஒரு விசை காணானிய ஸ்திரீ இயேசுவை தேடி வருகிறார். அப்படி அவள் தேடி வரும்போது தன்னுடைய மகளுக்காக, பிசாசினால் அலக்கழிக்கப்படுகிற அவளுடைய மகளுக்காக இயேசுவிடத்தில் எதை எதிர்பார்த்து வருகிறாள். எப்படியாவது சுகத்தை பெற்றுவிட வேண்டும் என்று அவள் வருகிறாள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒன்றும் சொல்லவில்லை. இந்த இடத்தில் இயேசு பதில் சொல்லாதது ஒருவேளை நமக்கு கூட ஏன் இயேசு இப்படி நடந்து கொண்டார் என்பது போல இருக்கும். இன்றைக்கு கூட பல நேரத்தில் ஆண்டவரை கூப்பிட்டு விட்டு இன்னும் பதில் வரவில்லையே என்று சொல்லி எதிர்பார்க்கிற தேவ பிள்ளையே, நான் சொல்லுகிறேன், காணானிய ஸ்திரீ தொடர்ந்து இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறாள். மறுபடியும் அவரை சந்திக்கிறார். மறுபடியும் சீஷர்கள் போய் சொல்லுகிறார்கள், எப்படியாவது அவளுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? இப்பொழுது அவருடைய பாதத்திலே வந்து சொல்கிறார், எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கள். அப்பொழுதும் அவர் எதுவும் சொல்லவில்லை. பின்பதாக அவர் சொன்னார், பிள்ளைகளுக்குரியதை எப்படி நாங்கள் நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்போம் என்று சொல்கிறார். நான் இஸ்ரவேலுக்காக வந்தேன் என்று சொல்கிறார். ஆனால் அவள் விடவில்லை. அவள் சொல்கிறார், மறுபடியும் சொல்கிறார், மேஜையிலிருந்து விழுகிறது கண்டிப்பாய் பெற்றுக்கொள்ளப்படுமே என்று சொன்னார். இயேசு சொன்னார், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்று சொன்னார். அந்த நேரமே அந்த மகள் சுஸ்தமானாள். இந்த வேளையிலும் நான் சொல்கிறேன், பல நாட்களாக பதில் எதுவுமே இல்லாமல் வேதனையோடு கவலையோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கான பதிலை, உன் விசுவாசத்துக்கான அங்கீகாரத்தை கர்த்தர் அந்த ஆழத்தை கவனித்திருக்கிறார். நிச்சயமாய் அது அங்கீகாரம் பெறும். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நிச்சயமாய் அந்த வியாதி சுகமாகும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அதை செய்து முடிப்பதை இந்த நாட்களில் காண கிருபை செய்வார். ஆனால் தொடர்ந்து அவருடைய பாதத்துக்கு போங்கள். தொடர்ந்து விடாமல் அவரை கூப்பிடுங்கள். அவர் விசுவாசத்தை அலக்கழிக்கிறவர் அல்ல, விசுவாசத்தை கவனியாமல் போகிறவர் அல்ல. அங்கீகரித்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, காணானிய ஸ்திரீயின் விசுவாசத்தை அங்கீகரித்த ஆண்டவர், அந்த பெரிதான விசுவாசம் என்று சொன்ன ஆண்டவர், இந்த நேரத்தில் உம்மை விசுவாசித்திருக்கிற பிள்ளைகள் இந்த நாளிலே அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தார். தடைகள் இயேசு நாமத்தினால் விலகி போகட்டும். நீரே கூட இந்த வழி நடத்துவீராகும். நாம மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.